கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேறு தேசத்திலே வேறு வேறு சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 28:27. நீதிமொழிகள் 19:17. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சில குடும்பத்திலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பாங்க. அது எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, கடைசி காலத்திலே ஜனங்கள் இப்போ தனக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, தற்பிரியராய் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 20,000 சம்பளம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 10,000 செல்போன் வாங்கலாமா, இல்லை ஒரு 15,000 செல்போன் வாங்கலாமா, இல்லை ஒரு வண்டி வாங்கி டியூ கட்டலாமா, இல்லைனா அடுத்தாப்புல என்ன செய்யலாம், இப்படி சொல்லி இப்போ நிறைய கால்குலேஷன் வந்துட்டு, வீட்டு வாடகையிலேருந்து, கரண்ட் பில்லுலேருந்து, குடும்ப தேவையிலேருந்து, நல்ல ட்ரெஸ்ஸு போடலேருந்து எல்லாமே இப்போ வந்துட்டு. ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் இல்லை 40 வருஷம் முன்பாக பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க, நல்ல டீச்சராக இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செஞ்சிட்ருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை உதவி செய்வாங்க. சில குடும்பத்திலே கஷ்டப்பட்ட பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க, தரித்திரருக்கு உதவி செய்வாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு சின்ன சின்ன காரியத்திலே உதவி செய்வாங்க, வேலை வாங்கி கூட உதவி செய்வாங்க, சில நேரத்தில் ஹெல்ப் மாதிரி பண்ணுவாங்க, நிறைய காரியம் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில் கூட எனக்கு ஒரு பாட்டி பண்ணிச்சு 2017 பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு அவங்க தான் பணம் கட்டினாங்க. அந்த பாட்டிக்கு அப்போ 78 வயசு கிட்ட இருக்கும், இன்றைக்கி பார்த்தா 86 வயசு பாட்டி, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. பாட்டி, நான் பைபிள் காலேஜ் படிக்கணும், என்னையெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பைபிள் காலேஜ் பிசப்பையிட்ட பேசி இந்த பையனை நான் சேர்க்குறேன், இந்த பையனுக்கு எல்லாமே நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே சேர்த்து விட்டு என்னை படிக்க வச்சாங்க. ஏழைக்கு இறங்குறவன் சர்ச்சில் நான் கோயில் குட்டியார் வேலை பார்த்தேன், சம்பளம் 4,500 இந்த சம்பளத்தில் என்னையால் படிக்க முடியும்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். 2017 வீட்டில் எனக்கு ஃபேமிலி இருக்குது, வீட்டு செலவு, இப்படி ஏகப்பட்ட காரியமாக இருக்குது. அப்போ அந்த பாட்டிகிட்ட பேசும்போது, நான் உனக்கு பைபிள் காலேஜ் படிக்க உதவி செய்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் 5 வருஷம் பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை ஏன் சாட்சியாக சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஏழைக்கு இறங்குறவன், நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், உடனே ஒரு பாட்டி உதவி பண்ணாங்க. ஒரு மனுஷனை தூக்கி விடுறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் வேணும். ஏழைக்கு இறங்குறவன், ஒரு வீட்டில் ஒரு 10 ரூபா கேட்பாங்க, ஒரு 100 ரூபா கேட்பாங்க, ஒரு 50 ரூபா கேட்பாங்க. அந்த 50 ரூபா கொடுக்கும்போது அன்னைக்கு அந்த குடும்பத்தோட தேவைகள் சந்திக்கப்படும். காலம் கடைசியாக இருக்கு. ஒருவேளை ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம இறங்கும்போது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எனக்கு பைபிள் காலேஜுக்கு படிக்க அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. 2024 இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, 86 வயசு. எவ்வளோ பெரிய கிருபை! அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைலாம் பார்த்தாச்சு. ஏன் உதவி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, தரித்திரருக்கு கொடுக்குறாங்க. அப்போ கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை தாங்கும்போது அந்த குடும்பமும் ஆசிரியப்படுகிறது. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலம் கடைசியாக தான் இருக்குது, உதவி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வீட்டில் அவ்வளோ கமிட்மெண்ட், நிறைய வீட்டில் கடன் பிரச்சனை தான் வாழ்கிறாங்க. அவங்களே கடனில் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் யோசித்து பாருங்கள். தான் பிள்ளை, தனக்கு, தான் குடும்பம், அவ்வளோதான். கொஞ்சம் பணம் இருந்தால்
ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஒரு அடுத்த ஸ்டேஜ், அவ்வளோதான். இதோட லைஃப் முடிஞ்சது. ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், அவன் கொடுத்ததை கர்த்தர் மறுபடியும் திரும்ப கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே அப்படி உதவி செய்தால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு மறுபடியும் திரும்பி கொடுப்பார். சில குடும்பத்திலே இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, புருஷனையும் கவனிக்க நேரம் இல்லை, மனைவியும் கவனிக்க நேரம் இல்லை, பிள்ளையும் கவனிக்க நேரம் இல்லை, பிள்ளைகள் அம்மா அப்பாவை கவனிக்கவும் நேரம் இல்லை, மருமக மாமியார் கவனிக்க நேரம் இல்லை, மாமியார் மருமகளை கவனிக்க நேரம் இல்லை, வேலைக்கு போகிற இடத்துல உண்மையான ஒரு வேலை செய்யலை, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உண்மையாக வேலை பார்க்க மாட்டேங்க, சில இடத்துல அதிகமாக வேலை பார்க்குறவங்க சம்பளம் வர மாட்டேங்கு, ஆயிரம் பிரச்சனை இருக்குது. தரித்திரருக்கு கொடுப்பவன் ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சி போகும்போது தர்மம் எடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வாங்க, எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையா நின்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கையில் குறைவு வராது. தரித்திரனுக்கு கொடுப்பவன் உங்கள் வாழ்க்கையிலே, ஏழை எளிய ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே பஞ்சம் வராது, தரித்திரம் வராது, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், குறைவே வராது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அநேக சாபங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாபம் அப்படின்னாலே ஆசீர்வாதம் இருக்காது, அநேகம் அப்படின்னா பல காரியத்திலே ஆசீர்வாதம் இருக்காது. அதை நம்ம எப்படி விவரமாக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம போய் வேலை பார்க்குறோம், சம்பளம் வீட்டுக்கு வராது. நம்ம போய் நிறைய காரியங்கள், வெளியில் போய் வேலை பார்ப்பாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சுருப்பாங்க, ஆஃபீஸில் வைப்பாங்க, நிறைய வேலை சொல்லலாம். எதை செஞ்சாலும் லாபம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, செழிப்பு இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ, அவனுக்கு மட்டும்தான், எல்லா குடும்பத்துக்கும் இது கிடையாது. ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை தேவனோடு இணைந்திருந்தால் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் தேவனோடு கனெக்டில் இருக்கணும், இருக்கான்னு மட்டும் நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. அதனால் இரவு நேரத்தில் நம்ம ஒரு வசனத்தை நம்ம ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம். ஏன்னா சில குடும்பத்தில் சகல விதமான செழிப்பு இருக்கும், நல்ல வீடு எல்லாமே செட்டில் ஆகி போயிருக்கும், ஆனால் வீட்டில் பார்த்தா நிம்மதி இருக்காது. பிள்ளைகள் பேச மாட்டாங்க, கணவர் பேச மாட்டாங்க, கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் இருக்காது, ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க, வேறு நாட்டில் இருப்பாங்க, வேறு இடத்துல இருப்பாங்க, செல்ஃபோனில் மிஞ்சி போனால் கொஞ்சம் நேரம், ஒரு ரெண்டு நிமிஷம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம், ஆனால் வீட்டில் பார்த்தா தனிமையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சகல விதமான செழிப்பு இருந்தால் கூட தரித்திரருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நகை சேர்த்துருப்பாங்க, பணம் சேர்த்துருப்பாங்க, வீடு சேர்த்துருப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டது மட்டும்தான் யோசித்துட்ருப்பாங்க. ஆனால் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க, தரித்திரருக்கு கொடுக்காமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்ம தரித்திரருக்கு கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒருவேளை கொடுக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளும்போது அநேக சாபங்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்களை நம்ம விளக்கும்போது இவ்வளவு பிரச்சனை உள்ளே வந்துடுது. ஏன்னா அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டே. அப்போ கடைசி காலத்திலேயே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் பத்தாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்க்கை இருக்கா, அதுதான் நம்ம யோசிக்கணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டே. அதில் அழகாக ஒரு பாயிண்ட் வருது, சிலர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அந்த சிலரில் கூட அந்த வேர்டு ஒரு சிலர்,
சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அதனால் இன்னைக்கு செய்தி ஒரு முக்கியமான செய்தி. எப்படி பிரதர் முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால், எபிரேயர் 13:2 அழகாக ஆன்சர் இருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், மறவாதிருங்கள், மறக்கக்கூடாது. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. எபிரேயர் 13:16 அழகாக எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பலி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் எப்போ பிரியமா இருக்காரு நம்ம மேல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தான தர்மம் பண்ணும்போது தேவன் பிரியமா இருக்காரு. நன்மை செய்யணுமா, தான தர்மம் பண்ணணுமா, மறக்க கூடாதான். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவன் பிரியமா இருக்கிற காரியத்தை நாமும் செய்யும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தாழ்ச்சி அடையான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா சில குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனால் கையிலேருந்து 10 ரூபா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துட்டு வந்துட்டேன். சர்ச்சில் நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். எல்லா குடும்பத்தையும் போய் பார்ப்பேன். அவங்க உள்ளத்தில் என்ன யோசிக்கிறாங்க, அவங்க இதயத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எல்லாம் ஆவியான வெளிப்படுத்துவார். இன்னைக்கு கத்தோட கிருபையினாலே தேவனர்களே இப்போ மினிஸ்டர் மூலமாக ஆன்லைனில் போயிட்டு எத்தனை குடும்பத்தில் செய்தி கேட்குறீங்க. உங்கள் இருதயம் என்ன யோசிக்கு, உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, எல்லாம் தேவன் பார்ப்பார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவன் பிரியமாக இருக்கிற காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லை பிரதர், நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள் இஷ்டம் போல தான் வாழ்ந்துட்டுருப்போம், அதெல்லாம் பத்தாது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம சுய இஷ்டத்துலலாம் ஒன்றும் செய்யக்கூடாது. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போகிறோம், அர்ப்பணிங்க, நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும். இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, நாளைக்கு சர்ச்சைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்தாரோ சர்ச்சில் போய் காணிக்க போட்டுட்டு சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சர்ச்சைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்க. நிறைய வீட்டில் குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும் ஆசைப்படுறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக, குடும்பமாக போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பன் இருந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்கள் கூட நீங்கள் பேசுனீங்க, நன்றி. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்றிப்பா. எங்கள்கிட்ட குறையந்தான் மன்னிச்சிருங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்து வாழ்ற கற்பணிக்கிறோம். எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய கிருபலாக நிரப்புங்க. நைட் நேரத்தை ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. நாளைக்கு பரிசுத்தமில் ஓய்வு நாளிலே ஆலயத்தில் போய் அப்பா இந்த வாரத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் நன்றி வழி செலுத்த கத்தை கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்த கிருபைக்காக நன்றி. குடும்பமாக போய் கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதிகாலவெளியிலே இருட்டோடு எழும்பி ஆலயத்துக்கு புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமாக அப்போ ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, நன்மையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்படணும். யாரெல்லாம் சர்ச்சைக்கு புறப்படுறாங்களோ காலையில் அப்போ கையில் பைபிள் எடுத்துகிட்டு போகணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் செல்ஃபோன்லேயோ டிவி பார்க்குற காரியத்துலையோ எதுலையும் அடிமையாக இருக்கக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசைங்க. இந்த வாரத்திலே எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கொடுத்த பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு, எங்களை மன்னித்து தயவாக மறுபடியும் ஆசுடுங்க. கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக நாங்கள் காணப்படணும். எங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு எந்த காரியத்திலும் நாங்கள் தள்ளி போனோமா மன்னிச்சிருங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் தலைவீனத்தோடு படுத்த படுக்கையில், சில வீட்டில் அப்பா முதியோர், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல பலவீனத்தோடு ஜெபிடுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிடும், உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா.
உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிங்க, எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. கற்பத்துணியாக ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனமறைங்க ஆசிரிங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசிரியம் டெலிவரி பண்ணுறாங்க, கத்தர் கூட தான் ஆசிரிங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கத்தரே வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமாக, நகை ஆசை இல்லாத குடும்பமாக, பொருளாசை இல்லாத குடும்பமாக தாங்க ராஜா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸலுக்கும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. மதுவான அடிமை, சிகரெட் பழக்கம், புகையில பழக்கம், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சும் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, எந்தெந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ இந்த எல்லா செத்தக்கிரியிலும் அழிக்கப்படட்டும். கத்தர் கூட நாசுடுங்க. இரவு நேரத்தில் எங்கள் கூட நீங்கள் இருங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உழவுங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட் டியூட்டியில் இருக்காங்க, அப்பா வியாபாரம் பார்க்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தும் கத்தருடைய பாதுகாப்பு வேணும். முன்னும் பெண்ணுமாக தேவதுனி பாட்டி பாதுகாங்க. யாரெல்லாம் தேவனர்லையும் அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்காங்களோ, நாங்கள் எல்லாரும் ஜீவ புஸ்தல் எழுதப்பட்ட பிள்ளைகளாக பரலோகத்துக்கு அப்போ வரணும்ப்பா. இந்த பூமியிலே உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட ஆயிரம் குறை இருக்குப்பா, மன்னிச்சு எங்களை ஆசிரியங்கப்பா. அப்பா பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நைட் நேரத்தில் கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு பாவத்திலும் விழுந்துடக்கூடாது. உமக்கு பிரியமானபடி வாழணும். தற்கொலை எண்ணமோ மரண பயமோ எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. யாரும் சிக்கிக்கூடாதுப்பா. எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டு வந்த எல்லா தந்திரமான ஆவியலெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வேற ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தரை குறித்து பயம் எங்களுக்கு இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடன் பிரச்சனையில் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பலவிதமான சூழ்நிலையோடு, சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, கண்ணன் மனைவி ஐக்கியம் இல்லை, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிஜனமாக இருக்காங்க, வீடு வாசல்லாம் வெளியில் இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க, கண்ணு தெரியாமல் இருக்குது, சில குடும்பத்தில் பல விதமான பலவீனத்தோடு அப்போ ஆன்லைன் மூலியமாக அணிந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தரே துணை. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. இன்னுமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, கர்த்தர் ஜீவனை தாங்க ராஜா. எல்லா தேசமும் சுவிசேஷம் அறிவிக்க அப்பா சேனலை ஆசிரியங்க, கர்த்தர் பொருட்படுத்துங்க. கர்த்தருடைய பாதபிள் அர்ப்பணிக்கும் ராஜா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் விடுதலை செய்து சமாதானம் தந்து ஆசீர்வதித்து அப்பா பழுகி பெருகப்பட வேண்டும். உங்கள் நாம மைமுடத்தும் ஏசு கிருஷ்ண பிதாவே ஆமீன். தேவனுக்கே மைமுடவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகி தோன்ற அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.